இங்க என்ன போட்டிருக்கு, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னதியிலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, வல்லமை உள்ளவர். இன்னொரு சத்தமா சொல்லுங்க, எதுக்கு அவர் வல்லமை உள்ளவர்? உங்களை வலுவாதபடி காக்கிறதுக்கு. ரெண்டாவது, மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்ற மாசுனா என்னது? அழுக்கு. இப்பதான் நமக்கு தெரியாது மாசுனா பழைய தமிழ் இதெல்லாம். மாசற்றவர்களா நிறுத்தும்படிக்கு, ஒண்ணு வழுவாதபடி காக்கிறவர், ரெண்டாவது மாசற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு நிறுத்தவும் வல்லமை. இதே வசனம், இதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்கு, இதே சேம் இது. ஆனா கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் தான் வித்தியாசப்படும். எங்க இருக்குது? எபேசிய புஸ்தகம் 1:4 வசனம். நமக்கு முன்பாக, தமக்கு முன்பாக, அவருக்கு முன்னாடி என்ன நினைச்சுட்டு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்ப எதுக்காக தெரிஞ்சு கொண்டாரு? மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் நல்லா வாழணும், வெரி குட், நான் பரிசுத்தமா வாழணும், வெரி குட், பாவம் செய்யாம வாழணும், வெரி குட். அதனால என்ன பண்றா, இவனுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குன்னா, நான் வந்து எப்படி வாழணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. அதனால என்ன பண்றோம், நம்மளே முயற்சி பண்றோம். என்ன முயற்சி பண்றோம், நான் சவமானா கொஞ்சம் பரிசுத்தமாயிருவேன், உபவாசம் போட்டா பரிசுத்தமாயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பைபிள் 10 அதிகாரம் வாசிட்டேன், அதனால நான் என்ன ஆயிட்டேன், இன்னைக்கு என்னென்ன திருப்திப்படுத்திக்கிறேன். தவிர தேவன் அப்படி இல்லை. தேவன் உங்களுடைய முயற்சியை வச்சு, உங்களுடைய நீதியை வச்சு தேவன் உங்களை பரிசுத்தமாக்கலை. எல்லாம் சொல்லுங்க, உங்க முயற்சியை வச்சு தேவன் உங்களை பரிசுத்தமாக்கலை. அப்ப என்னன்னா, தேவன் ஒன்னே ஒண்ணு செய்யணும். இயேசு விசுவாசிச்ச பிறகு கிரியைகள் இருக்குது, பிரயாசம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க போட்டிருக்குது, நீங்க வழுவாதபடி காக்கிறதுக்கும் உங்களை சுத்தமுள்ளவெல்லாம் நிறுத்தும் பிடிக்கும் வல்லமை உள்ளவர் அவரே. எல்லாம் சொல்லுங்க பாப்போம், வல்லமை உள்ளவரும் வழுவாதபடி காக்கிறவரும் அவருடைய சந்ததியில, அவருடைய சன்னதியில பழுது ஒன்றும் இல்லாம கரை இல்லாம வல்லவர் யாரு? அப்ப நான் கேக்குறேன், உங்களால நீங்க பரிசுத்தம் ஆக முடியுமா, இல்ல அவரு ஆக்குவாரா? அவர் சொன்னதை விசுவாசிச்சா நம்ம அப்படியே ஆயிடுவோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம முயற்சி பண்றோம், தோத்து போறோம், ஜெபம் பண்றது முடியல, சில பைபிள் வாசிக்க முடியல, சில நேரம் சில காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்ய முடியாம போயிருது. அப்ப என்ன வருது, நம்ம குற்ற உணர்வு வருது, பயம் வருது, ஆண்டர் அடிச்சிருவாரோ, ஆண்டர் கொண்டு போட்டுருவாரோ, ஆண்டர் நியாயம் தீர்த்துருவாரோ அப்படின்ற பயம் வருது. ஆக்கினை தீர்ப்பு என்பது அவர் கொடுக்கல, ஆக்கினை தீர்ப்பு என்பது நம்மளே நம்ம மேல போட்டுக்கிறோம். நம்மளே சில நேரம் நான் சரியில்லை, அப்ப இந்த தண்டனை வர்றது தான் கரெக்டு தான், எனக்கு வந்தது கரெக்டு தான். இது வந்து தேவன் சொல்லல, நல்லா கவனிங்க, இது தேவனாக. சில நேரங்கள்ல தேவன் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் அல்ல. கையும் களவும் உபச்சாரத்துல பிடிப்பட்ட அவளை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க தீரேன்ட்டாரு. நான் ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன்ட்டாரு. இனி பாவம் செய்யாத, பாவத்தை நினைச்சு நிக்காதன்ட்டாரு. ஆனா சிலர் இருக்காங்க, தண்டனைய அவங்களே போட்டுக்கிறது, தப்ப செஞ்சு தப்பா ஏதாவது உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கல, எனக்கே நான் தண்டனை கொடுத்துக்கணும். இப்படி பார்த்துருக்கீங்களா? நான் என்ன சொல்லனா, அவர் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீயும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது. மற்றவர்களும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க கூடாது. தேவன் தீர்க்கறது இல்ல, உன்னை நீயே தீர்க்காத. நீ சில விஷயத்துல நம்மளே நம்ம சொல்லி 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 இந்த தண்டனை எனக்கு வேணும்தான், இந்த காரியம் செஞ்சல இது நடக்கணும்தான், நம்மளே அதை ஏற்றுக்கொள்றோம். நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை சுமந்தா இயேசு ஏன் என்னுடைய தண்டனை எல்லாம் சிலுவையில சுமக்கணும்? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப இயேசு மேல ஏசாயா புஸ்தகம் 53:4 வசனம், சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல வந்துச்சுன்னா ஏன் நான் சுமக்கணும்? ஏன் தண்டனை என் மேல போட்டுக்கணும்? எனக்கு இது வேணும் தானே ஏன் சொல்லணும்? நான் சொல்ல, தண்டனை ஆக்கினை நீங்க எடுக்காதீங்க,
ஆக்கினைய பிசாசு உங்க மேல போட விடாதீங்க. ஏன்னா தேவன் உங்க மேல ஆக்கினைய போடல, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மேல் ஆக்கினை போடப்பட்டது. அந்த ஆக்கினையை தண்டனையும் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்க பாவியா இருந்தீங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பானாகன் ஆகிட்டீங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லுது. விளங்கிச்சா? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கணும், நம்ம மேலே தண்டனை தண்டனை இருக்கு இருக்குன்னு இப்படியே பேசி 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 பேசியே நம்ம முன்னேறதுக்கு நம்ம தான் தடை சில நேரங்களில். ஆனா அவர் சொல்றாரு, உன்னை வழுவாதபடி காக்கிறவர், மாசற்றா இருக்கும்படி வல்லமை உள்ளவர். என்ன சொல்லுங்க? வல்லமை உள்ளவர். என்ன சொல்லுங்க? என்ன சுகமாக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர், என்ன விடுதலை ஆக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர், எந்த பிரச்சனையில இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு வல்லமை உள்ளவர், எந்த பாவ பழக்க வழக்கம் இருந்தாலும் அதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளவர், என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னை நடத்து. இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அவரு எப்படி ஒரு வசனம் எடுங்க, ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அதுல ஒரு வசனம் சொல்லித்தரேன். இதெல்லாம் டிப்ஸ் தான். 18:2:18, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. அங்கதான் போட்டிருக்குது, உங்களை வழுவாதபடி காக்கவும் மாசில்லாதல இருக்கும்படிக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனா இங்க போட்டிருக்குது, அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க. அப்ப ஏன் நமக்கு தெரியல, உண்மையா தெரியல, தேவனுடைய உதவி தெரியல, கேட்க முடியல அப்படின்னா நம்ம மனசுல நமக்கு அது அந்த மறந்துடுறோம். இப்ப ஒரு தடவை கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க என்னுடைய இரட்சகர், ஆண்டவர் நீர் என்னுடைய மீட்பர், நீர் என்னுடைய ராஜா, என்னை ஆளுகிறவர் நீர், என்னை நடத்துகிறவர் நீர். வாயை திறந்து சொல்லி பார்க்கணும். அவரை யார் என்பத சொல்றதுனால அவருக்கு லாபம் இல்லை, நமக்கு லாபம். ஏன்னா நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்ல, வழுவாதபடி காக்கிறவர், என்னை வழுவாதபடி என்னை காக்கிறவர்.